லேப்டாப்போ மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணுறதுனால கண்களில் ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன் ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரெஸ்டடாக பார்க்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து நம்ம கண்களை விழித்து பார்ப்போம். அப்படி பார்க்குறதுனால அதிகமான எக்ஸ்போஷர் ஆஃப் ஏர் வந்து நம்ம கார்னியாவில் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்களில் பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பிளிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த பிளிங்கிங்கை நம்ம மறந்து ஒரு இன்டென்சிவான ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு படிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டலாக நம்ம படிக்கிறதுக்கும் மேனுவலாக ஒரு புக்கில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, புக்கில் நம்ம 1/3 ஆஃப் தி ஐ வந்து போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கும். ஸோ நம்ம கண்ணுடைய மேற்பகுதி ஃபுல்லாமே வந்து டிஎஸ்னால் பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து 1/3 ஆஃப் த ஜஸ்ட்டு நம்மளுடைய ஒரு 35% மட்டும்தான் நம்ம வந்து ரீடிங்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வி கெட் இன்டு ஒன்றும் லேப்டாப்ஸ் அப்படின்னாக்கா நம்மளுடைய விஷனில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்குற பழக்கம். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நம்ம கண் முழுசாக திறந்துருக்கு. ஸோ அதிகமான எக்ஸ்போஷர் ஆஃப் ஏரு. ஸோ பக்கத்துலேயே ஏசி வச்சுப்போம். ஸோ இன்னும் சீக்கிரத்தில் ட்ரை ஆகும். இந்த ட்ரைனஸ் தானே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நான் ஒரு லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன், இப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது நண்பர்களே. நம்மளுடைய இந்த லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இல்லை ஐ மசாஜஸ், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்குதா டிஎஃப்லிம் ஃபங்க்ஷனாலிட்டியில் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஐயை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 20-20 ரூல் ஃபாலோ பண்ணணும். 20 times நம்ம வந்து ஐஸை பிளிங்க் பண்ணணும், 20 feet ஃபார் ஆப்ஜெக்ட் பார்த்து பிளிங்க் பண்ணணும், 20 minutes ஒன்ஸ் பண்ணணும். இது பண்ணுறதுனால மட்டும் நம்ம கண்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடாதுங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். செகண்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக். கண்டிப்பாக டிஜிட்டல் டிவைசஸில் மூழ்கி இருக்கும் பட்சத்தில் தண்ணி குடிக்கிற பழக்கமே மறந்துருப்போம். ஸோ இந்த தண்ணி குடிக்கிற பழக்கத்தை அலாம் வச்சாவது நம்ம வந்து கரெக்டாக தண்ணி குடிக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, கண்களில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நம்ம டிஜிட்டல் டிவைசஸில் அந்த பிரைட்னஸ் கண்ட்ரோலர் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூவி பிளாக் லென்சஸ், ப்ளூ லைட், அல்ட்ரா வயலட் ரேஸ்லாம் வந்து கட் பண்ணக்கூடிய லென்சஸ் வருதுங்க, அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் அதிகமான டிஜிட்டலில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே நம்ம யூஸ் பண்ணிட்டோமா, மார்னிங் ஒரு 8:00 12 ஓ கிளாக் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோமா, அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நம்ம வந்து ஐஸுக்குன்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி ஐ மசில்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஹேபிச்சுவலாக நம்ம உருவாக்கினா மட்டுமே இதிலிருந்து மீண்டு வர முடியும். ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் வருதா, கண்களில் கண்ணாடி போட வேண்டிய பிரச்சனைகள் வருதா அப்படின்னாக்கா, எஸ் அதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குது. வீட்டுக்கு 6 மாத குழந்தையிலேருந்து ஒரு 5-6 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றோம். அது ரொம்ப அழகாக கேம் ஆடுது, அன்லாக் பண்ணுது, அதுவே வந்து எல்லா விஷயம் பண்ணுது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஃபோன் பண்ணுது, வீடியோ கால் பண்ணுதுன்னு ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம், ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் அதனுடைய கண்கள் பாதிக்கப்படுதுங்க. அந்த கண்கள் பாதிப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அந்த காலத்தில் அம்மா இங்கே வான்னு சொல்லி சோறு ஊட்டினதெல்லாம் மறந்து இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் மொபைல் ஃபோனில் பாட்டி கதை தாத்தா கதை சொல்கிறத வச்சு தான் நம்ம உணவு ஊட்டுறோம். நம்ம பிள்ளைங்க நம்மளுக்குள்ளே டச்சில் இருக்கிறத விட ஃபோன் கூட ரொம்ப டச்சில் இருக்குது. ஃபோன் இல்லை அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது. ஒரு காலத்தில் ரொம்பலாம் வேண்டாம், 90s வந்து அம்மா இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பிடாது, பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாது, அம்மா ஊட்டினா தான் சாப்பிடும். இப்போ மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், எங்கே ஒன்று சாப்பிட்றாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து மாறிக்கிட்டு வருது. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய, கற்றுக்க வேண்டிய, ரொம்ப விழித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்குறோம். இந்த கண்களை மொபைல் ஃபோனோ டிஜிட்டல் டிவைஸஸும் வந்து அவங்களோட ஒரு அங்கமாக மாறும் பட்சத்தில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாகவே மாறுது. இதனால் வந்து ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகுது, இதனால் வந்து ஸ்டாக்னேட்டட் லைஃப், இதனால் வந்து கண்களில் ட்ரைனஸ்ஸு, ரிஃப்ராக்டிவ் எரர், கண்ணாடி போடக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி இதில் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, சிறுக அவங்கள வந்து அதிகமாக தண்ணி குடிக்க வைக்கிறது, அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்க சொல்கிறது, அட்லீஸ்ட் 1 hour once எந்திரிச்சு ஒரு ப்ரீத் பண்ணி நல்ல ஒரு ஆஸ்வாசமான காற்றை சுவாசித்து தண்ணி குடித்து, ஏன்னா ஒரு வாக் போயிட்டு கண்களை ரொட்டேட் பண்ணி பிளிங்க் பண்ணி
கண்களை வந்து இன்னும் 20-20-20 rule சொல்லுவாங்க. 20 minutes ஒரு தடவை 20 feet ஆப்ஜெக்டை பார்த்து 20 times பிளிங்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, ஸ்பெக்டக்கல்ஸை போட்டுக்கிறது, வெயிலில் போகிறோம் அப்படின்னா சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறது, கேப் போட்டுக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துட்டோம். தெரியும் நம்மளுக்கு, பட் ஸ்டில் நம்ம வந்து மறந்தாச்சுங்க. யாருப்பா வெயிலெல்லாம் போனால் கேப் போடுவா, ஓல்டு ஃபேஷன், கொடை பிடிச்சிட்டு போகிறது ஓல்டு ஃபேஷன், இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து ஃபேஷனேட் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்மளை நம்ம எக்ஸ்போஷர் டு சன் இருக்கிறதுனால கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது நண்பர்களே. சன்னில் எதனால் ஃபார்ம் ஆகுது, யூவி ரேஸ் தான். இந்த புற ஊரா கதிர்களை அதிகமாக நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது எப்படி ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகுதோ, எப்படி ரிஃப்ராக்டிவ் எரர் ஃபார்ம் ஆகுதோ, அதே மாதிரி தான் கண்களில் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஆராய்ச்சிகள் சொல்லுது, ஆராய்ச்சியோடைய முடிவுகளில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் தி ஒன்லி அப்ரோச் டு கண்ட்ரோல் ஆல். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நான் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவேன், நான் ரிஃப்ரெஷ்டியர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன், நோவே. எல்லாமே சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக இருந்தால் மட்டும்தான் வளரும். நம்ம கண்களுக்கு நிகர் எதுவுமே கிடையாது, கண்ணீருக்கு நிகர் எதுவுமே கிடையாது. நான் நினச்சிட்ருக்கோம் ஒரு ரிஃப்ரெஷ்டியர்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா எனக்கு சரியாயிடும், விச் இஸ் ஈக்குவலன் டு ஐ, பட் இட் இஸ் நாட் ஈக்குவல், இட் இஸ் நாட் ஆஸ் யுவர் டியர்ஸ் ஆஸ். ஸோ நம்ம கண்களுடைய கண்ணீருக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயங்களும் கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா கண்ணீரில் தேவையான அளவு தண்ணீர் இருக்குது, தேவையான அளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்ம கண்களுக்கு தேவையோ, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, எல்லா விஷயங்களும் மைக்ரோ கண்டென்ட் அளவில் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ துல்லியத்தன்மையாக வந்து இந்த கண்ணீரில் இருக்குது. எந்த அளவுக்கு ரத்தம் மகத்தானதோ, எந்த அளவுக்கு எச்சில் மகத்தானதோ, அந்த அளவுக்கு தான் நம்ம கண்ணீர் மகத்தானது, விச் இஸ் அன் இம்பாசிபிள் டு கிரியேட். ஆர்டிஃபிஷியலாக அதெல்லாம் வந்து உருவாக்கவே முடியாது நண்பர்களே. ஸோ இதை நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னென்ன விஷயங்கள் மாற்றணும், ஸோ கேட்ராக்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ரிஃப்ராக்டிவ் எரர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கண்களில் யூவி ரேசஸ் பாதிப்புனால கண் வறட்சி ஆகுது, ட்ரைனஸ் டிசீஸ் வருது அப்படின்றதையும் கற்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதிலேருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, 5 விஷயங்கள், 5 very important steps. நம்பர் 1, 20 minutes ஒரு தடவை 20-20 rule ஃபாலோ பண்ணுறது, 20 feet ஃபார் ஆப்ஜெக்ட் பார்த்து 20 times பிளிங்க் பண்ணுறது, இதை அலாம் வச்சாவது பண்ணணும். தண்ணி கரெக்டாக குடிக்கிறது, அலாம் வச்சாவது கரெக்டாக தண்ணி குடிங்க, அட்லீஸ்ட் மினிமம் 6 liters. ஒரு ஹியூமனாக இருக்கும்போது 6 liter தண்ணி குடிக்கணும், இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் 4ன்றாங்க, பட் 4-6 liters வந்து டெஃபினட்டாக குடிக்கணும். 3வது, சப்ளிமெண்ட்ஸ். நம்மளால் கரெக்டான ஊட்டச்சத்தான உணவு எடுத்துக்க முடியல அப்படின்னாக்கா சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ கண்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யூ கேன் சர்ச். ஸோ நம்ம பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபிஷ்ஷோ, கேரட்டோ, மில்க்கோ, இந்த மாதிரியான பொருட்கள் ரெகுலராக சாப்பிட்றது. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம டே டு டே லைஃப்பில் கீரைகளை உணவாக சேர்த்துக்கிறது, இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியல, நான் ஒரு பேச்சுலராக இருக்கேன், ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறேன், இல்லை வந்து ஸ்கூலில் இருக்கிறேன், நோ சிங்கிள் பேரண்ட், இல்லை எல்லாமே இருந்தும் எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக சப்ளிமெண்ட் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ டேக் டூ சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது, விச் இஸ் அ துணை உணவு, சரிங்களா? ஸோ சப்ளிமெண்ட் எடுங்க. 4வது மிக முக்கியமான விஷயம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஸ்லீப். ஸோ ஸ்லீப் பேட்டர்னை கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் ஃபோன் பார்த்துறது, நைட்டு தூங்கும்போது மொபைல் ஃபோன் பார்த்துறது இல்லை. நைட்டு தூங்கும்போது அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டு தூங்குங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது அப்பா அம்மா முகத்தில் எழுந்திரிங்க. தட் வில் பி த குட் சைன். ஸோ லைஃப்பில் வந்து வித்தவுட் பேரண்ட்ஸ் நத்திங். மொபைல் ஃபோன் இன்றைக்கி இருக்கும், 1 வருஷத்தில் மாற்றிடுறாங்க, 6 மாதத்தில் உடஞ்சிரும், ப்ராப்ளம் இருக்கும். பட் த லைஃப் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த மொபைல் ஃபோன் இஸ் பேரண்ட்ஸ். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ இந்த விஷயம். 4வது வந்து த 4 important things லைஃப்பில் வந்து நம்ம இந்த கண்ணுடைய ட்ரைனஸை சரி பண்ணுறதுக்கு, அட்லீஸ்ட் ட்ரைனஸாக இருக்கட்டும், ரிஃப்ராக்டிவ் எரராக இருக்கட்டும், இதர் குட் பி எ கேட்ராக் ஆர் அதர் யூனோ யூவி ரிலேட்டட், கண்களில் புற ஊதா கதிர்கள்னால் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா, கொழுப்பு கட்டி சேர்ந்துறதா இருக்கட்டும், அதிகமான எக்ஸ்போஷர்னால் கண்களில் வந்து யூவி ரேஸ்னால டெரிஜியம் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், ஸ்டை ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஸ்லீப், ஃபுட் அண்ட் டெஃபினட்டாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம ஸ்டாக்னேட்டட் லைஃப் இல்லாமல் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், 20-20 rule இருக்கட்டும்,
இது இது அத்தனையும் தாண்டி நம்ம முதல்ல நம்மளுடைய இந்த மாதிரியான ஒர்க் ப்ரொஃபைல்லேருந்து கொஞ்சமாவது மாற முயற்சி பண்ணணும். ஏன்னா 30-35 ஐ கேன் சி பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவிங் ட்ரை ஐஸ். இப்போது ரீசன்ட் டேஸில் அதிகமாக பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ட்ரைனஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க, மெம்போபியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய படி படி படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து டிஜிட்டல் டிவைசஸும் கிளாஸஸும் டியூஷன்ஸ் கிளாஸஸ் இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய வர்றதுனால கண்களுக்கு வந்து ரெஸ்டே இல்லாமல் பிள்ளைங்க படிக்கிறது ஃபோர்ஸ் பண்ணி அகெயின் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்டென்ஸாக நம்ம படிக்கும்போது அந்த அந்த பாஸ்டர் இருக்குது ரைட்டாக. நம்ம புத்தகம் படிக்கும்போது நம்மளுடைய பாஸ்டர் எப்படி டவுனில் இருக்கும், ஸோ கண் வந்து 1/3 மூடி இருக்கும். பட் வேரஸ் நோ டிஜிட்டல் டிவைசஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டு வாங்கி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்ப்போம், இல்லை டேப்லெட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து டவுனில் வச்சு படிக்கலாம். பட் அந்த பிரைட்னஸை என்ன தான் நம்ம டவுன் பண்ணாலும் எக்ஸ்போஷர் ஆஃப் தி ஐயில் கண் பேரலாக அதை பார்க்கும்போது கண்களில் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து நம்ம ஓப்பனில் வச்சு பார்க்குறோம். எக்ஸ்போஷர் ஆஃப் தி ஐ அந்த ஏரில் கண்களில் வந்து ட்ரைனஸ் ரொம்ப சீக்கிரம் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகிறதுனால திரும்ப திரும்ப நம்ம வந்து லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸுக்கும் மேம்போம்பியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கும் இப்படியே லைஃப் ஸ்டைல் போயிடும். ஸோ இதுக்கு பெட்டர் ஃபிசிக்கல் புக்ஸை படிங்க, ஃபிசிக்கலாக எழுதி நம்ம வந்து இன்னும் படிக்க தெரிஞ்சுக்கலாம். அதுவே வந்து டேப்லேயும் இதுலேயும் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்னும் டிஜிட்டல் டிவைசஸ் யூஸ் பண்ணுறது அஃப்கோர்ஸ் தவிர்க்க முடியாது. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிள்ளைங்கள்லேருந்து நம்ம மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வரலாம், நம்ம மாறலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் இது அத்தனையும் பண்ணாதான் என் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படியே இருந்தால் எனக்கு என் கண்ணை எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா, சி நம்ம 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 கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். இதில் ட்ராப்ஸ் போட்டோ சர்ஜரி பண்ணியோ இதில் வந்து இந்த இன்னும் எல்லா விதமான ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் செஞ்சு இதை வந்து கொண்டு வரணும், இதை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இம்பாசிபிள் திங். ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம கடவுள் படித்த விஷயங்களை நம்ம மாற்றும்போது தான் அதனுடைய பெயின் தெரியும். ஒரு நீ ரீப்ளேஸ் பண்ணவங்களுக்கு தான் அவங்களோட இதுக்கு முன்னாடி இருந்த நீக்கும் இப்போ இருக்கிற நீக்கும், ஒரு ஐ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரீவியஸ் ஐக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸோ நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ஐ அண்டர் எஸ்டிமேட் அவர் பாடி ஹெல்த். நம்ம உடம்புக்கும் நம்ம மூளைக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது நண்பர்களே. ஸோ டூ டேக் கேர் ஆஃப் அவர் ஐஸ் அண்ட் பாடி. ஆர்டிஃபிஷியல்ஸ் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், டாக்டர்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி லேசஸ் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்தாலும் நெவர் நத்திங் இஸ் ஈக்குவல் டு அவர் ஓன் பாடி ஓன் அவர் ஹெல்த். ஸோ ஆன் த ஹோலில் ஜிஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிற விஷயம் 5. ஸோ கரெக்டான பாஸ்டரில் படிக்கணும், தண்ணி குடிக்கணும், டெஃபினட்டாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. லூட்டின் வித் பில்பெரிஸ் இருக்குது, ஐக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ரெட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் டேக். 4. ரொம்ப முக்கியம், 20-20 ரூல் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக நம்ம 20-20 ரூல்ஸை யூஸ் பண்ணணும். 5. அட்லீஸ்ட் டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து மாற ட்ரை பண்ணலாம், ஃபிசிக்கல் புக்ஸை வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த 5 விஷயங்கள் விச் இஸ் பி த யூஸ்ஃபுல் திங். ஸோ டெஃபினட்டாக கண்களில் ரொம்ப அதிக நேரம் மொபைல் ஃபோன் டிஜிட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ட்ரைனஸ், மேம்போபியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன், கண்களில் வந்து கேட்ராக்ட் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, யூவி ரேசஸ்னால டெரிஜியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இதிலேருந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் டூ அ பெஸ்ட். தேங்க்யூ, டேக் கேர்.